ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு தனாமணிஸ் கிச்சன். எனது முதல் ஆன்மீக பதிவான திருப்பாவைக்கு தாங்கள் அனைவரும் ஆதரவு தந்ததற்கு நன்றி. இந்த திருப்பாவை பதிவினை தொடர்ந்து இன்னும் ஆன்மீக பதிவினை தொடரலாம் என்று இருக்கிறேன். இந்த பதிவில் மாணிக்க வாசகர் எழுதிய திருவம்பாவைக்கு பாடலும் விளக்கமும் தரலாம் என்று இருக்கிறேன். எனது இந்த திருவம்பாவை பதிவிற்கும் தொடர்ந்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இந்த பதிவிலே திருவம்பாவை 7 பாடலை பற்றி பார்ப்போம். ஒருமுறை சோழ நாட்டில் நல்ல குதிரைகள் வந்திருப்பதை அறிந்த பாண்டிய மன்னன் தனது அமைச்சர் மாணிக்க வாசகரிடம் நிறைய பொன் கொடுத்து அந்த குதிரைகளை வாங்கி வரும்படி பணித்தான். மாணிக்க வாசகரும் அந்த பொன்னோடு திருப்பெருந்துறையை அடைந்தார். இதன் தொடர்ச்சி அடுத்த பதிவில். மாணிக்க வாசக பெருந்தகை தனது திருவம்பாவை 7 பாடலில், அன்னே இவையின் சிலவோ பல அமரர் உன்னற்கரியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்பச் சிவனின்றே வாய்த்திறப்பாய் தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகொப்பாய் என்னானை என்னறையின் இன்னமுதென்றெல்லோமும் சொன்னோம் கேள் வெவ்வேறா இன்னந்துயிலுதியோ வண்ணெஞ்ச பேதேர்போல் வாழா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலோ ரெம்பாவாய் என்று சிவநாமத்தையும் சிவசின்னங்களை பார்த்த மாத்திரத்தில் பக்தர்கள் எவ்வாறு உணர்வு வயப்படுவார்கள் என்பதை அழகாக எடுத்துரைக்கிறார். இப்பாடலில் தோழிகள் எல்லோரும் இன்னொரு வீட்டிற்கு சென்று அந்த வீட்டில் உறங்கிக் கொண்டிருக்கும் பெண்ணை எழுப்பும் முகமாக அந்த பெண்ணை தாயே என்று அழைத்து உன் குணங்களில் இவையும் சில போலும் என்று அவள் உறக்கத்தை குறிப்பிடுகிறார்கள். அன்னே இவையும் சிலவோ என்று கூறி தேவர்களால் நினைப்பதற்கு அரியவனும் ஒப்பற்றவனும் பெருஞ்சிறப்புடையவனமாகிய சிவபெருமானை பற்றிய அடையாளங்களை கேட்குந்தோறும் பார்க்குந்தோறும் சிவ சிவ என்று சொல்லி உன் வாயை திறப்பாயே. நம் ஈசனே தென்னாருடைய சிவனே என்று சொல்லுகின்ற பொழுதே நெருப்பிலிட்டு மெழுகுபோல் உருகுவாயே என்று கூறுகிறார்கள். பல அமரர் உன்னற்கரியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்பச் சிவனின்றே வாய்த்திறப்பாய் தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகொப்பாய் என்கின்றனர். இதில் உன்னற்கரியான் என்றால் நினைத்து கூட பார்க்க முடியாதவன், அதாவது கற்பனை கெட்டாதவன் என்ற அர்த்தம். உன்னல் என்றால் நினைத்தல் என்று பொருள். இருஞ்சீர் என்றால் மிக நேரிய தன்மை என்று பொருள். இங்கு சிவபெருமானின் சின்னங்கள் என்பன சிவனுக்குரிய திருநீறு ருத்ராட்சம் போன்றவை. திருஞான சம்பந்த பெருமான் சிவபெருமானை தோருடைய செவியன் விடையேறியோர் தூவென் மதிசூடி காடுடைய சுடலை பொடிபூசி என் உளம் கவர்ந்த கல்வன் உளம்கவர் கல்வன் என்று வர்ணித்து சிவனின் அடையாளங்களை குறிப்பிடுகிறார். மேலும் சிவசின்னங்களை கண்டதும் சிவசிவ என்று சொல்லும் நீ தென்னாளுடைய சிவன் என்று சொல்லும் முன்பே தீயிலிட்டு மெழுகாய் உருகும் நீ நாங்கள் சிவபெருமானை எனக்குரியவன் என் தலைவன் இனி அமுதம் போன்றவன் என்றெல்லாம் புகழ்ந்து துதிக்கிறோம். இன்னமும் வெவ்வேறாகவும் துதிக்கிறோம். இவ்வளவையும் கேட்டும் நீ இன்னமும் உறங்குகின்றாயே, இந்த உறக்கத்திற்கு காரணம் என்ன? உன் நெஞ்சம் ஈசனின் புகழை கேட்டும் மெழுகாய் உருகாமல் கல் நெஞ்சம் கொண்ட பேதை போல் சும்மா இருக்கிறாயே, இந்த தூக்கத்தின் தன்மையை நாங்கள் என்னவென்று கூறுவது என்று அந்த உறங்கும் பெண்ணை பார்த்து எள்ளி நகையாடினர் தோழிகள். என்னானை என்னறையின் இன்னமுதென்றெல்லோமும் என் சொன்னோம் கேள் வெவ்வேறா இன்னந்துயிலுதியோ வண்ணஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலோ ரெம்பாவா என்று சொல்கின்றனர் தோழிகள். இங்கு அறையன் என்றால் அரசன் தலைவன் என்று பொருள். வாழா என்பது சும்மா இருத்தல் என்று பொருள்படும். மாணிக்க வாசக பெருந்தகை நம் சைவ பெருமக்களுக்கு வழங்கிய தாரக மந்திரம் தென்னாளுடைய சிவனையே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்பது. மீண்டும் அடுத்த பதிவிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பன் வி இ சுப்பிரமணியம். அன்னே இவையும் சிலவோ பலவமர உண்ணகரியான் ஒருவன் இரும் சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய் தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழு
பாய் அன்னே இவையும் சிலவோ பலவ மர உண்ணார் கரியான் ஒருவன் இரும் சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனெந்தே வாய் திறப்பாய் தென்னா என்ன முன்னம் தீசேர் மெழுகோபாய் என்னானை என்னறையன் இன்னமுதெண்டெல்லோமும் சொன்னோம் கேள்வேராய் இன்னம் துயிலுதியா வண்ணெஞ்ச பேதையர் போல் வாழா கீழத்தியார் என்னே துயிலின் பரிசேலோரெம் பாவான் என்னானை என்னறையன் இன்ன முதென்றெல்லோமும் சொன்னோம் கேள்வேராய் இன்னம் துயிலுதியோ வண்ணெஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியார் என்னே துயிலின் பரிசேலோரெம் பாவாய் ஆ